தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரமேஷ் டாபிக்ஸ், பேசி கொண்டிருப்பது ரமேஷ் கணபதி. நேற்று உங்களுக்காக ஜாக் தி ரிப்பர் கேஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் நேற்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலனா அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்படின்னா தான் பார்ட் டூ புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னதான் வந்து பயங்கரமான கொலகாரனாக இருந்தாலும், வெல் ட்ரெயின்டு கொலகாரனாக இருந்தாலும், அவங்களுக்கே தெரியாமல் ஒரு தடையத்தாமனே கண்டிப்பாக விட்டுட்டு போவான். ஆனால் இந்த கொலைகாரன் எந்த தடையத்துமே விட்டுட்டு போகல. அவங்கள எதுக்காக கொண்டான்ற காரணமும் இன்னமும் யாருக்கு தெரியல. ஆனால் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் மட்டும் கண்டிப்பாக தெரியும்னே சொல்லலாம். அதில் பாதிக்கப்பட்ட இரண்டு பெண்கள் எப்பப்பெல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 31 நவம்பர் 9 வரைக்கும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே இறந்துருந்தாங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து எப்படி இறந்துருந்தாங்க? மேரி ஆன்றவங்க ஒரு விபச்சாரி. அவங்க எப்படி இறந்துருந்தாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற பெட்டில் அவங்க கழுத்தில் பல கத்தியோட சிதைவுகளோட, அவங்களோட அடி வயிற்றில் அவங்களோட கத்தியால் இருக்குது பார்த்தீங்களா, கத்தியால் வந்து அவங்க அடி வயிற்றை கிழித்து அவங்களோட குடலெல்லாம் வெளியே எடுத்து, அவங்களோட நுரையீரல் இதயத்தை ஃபுல்லாக கிழித்து வெளியே எடுத்திருக்காங்க அவங்க உயிரோடு இருக்கும்போதே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிறப்பு பொருட்கள்லாம் அறுத்து எரிஞ்சு அவங்க உயிரோடு இருக்கும்போதே இதெல்லாம் நடந்திருக்கு. இரண்டாவதாக கொலை செய்யப்பட்டவங்க ஆனி சாப்மேன். இந்த மேரியான்றவங்க அன்னைக்கு காலையில் இறந்துருக்காங்க, இந்த ஆனி சாப்மேன்றவங்க நைட் இறந்துருக்காங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட படிக்கட்டில் அவங்க விழுந்து கிடந்தாங்க. ஏதோ வந்து அவங்க படிக்கட்டில் தடுமாறி விழுந்த மாதிரி தான் இறந்து கிடந்தாங்க. ஃபாரன்சிக்கில் ஃபுல்லாக நிறையா வந்து டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அவங்களோட வெட்டு காயங்கள் ஃபுல்லாக கரெக்டாக 39 வெட்டு காயங்கள் தான் இருந்திருக்கு, கத்தியால் குத்திருக்காங்க. அவங்களோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உயிரோடு இருக்கும்போதே அவங்க கழுத்து சாதா இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களோட தொண்டைக்குழல் அந்த தொண்டைக்குழலையும் மெதுவாக அறுத்தெறிஞ்சு அவங்க பேச கத்த முடியாதபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இடது பக்கம் வயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிழிச்சு எடுத்திருக்காரு. அவங்களோட சதை அதெல்லாம் வந்து கிழிச்சு எடுத்தோன்னே அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்களோட வலது பக்கத்தை பயிற்றையும் கிழிச்சு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிறுகுடல் இருக்குது பார்த்தீங்களா, சிறுகுடல் வெட்டின ஃபோர்ஸில் கண்டிப்பாக வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரேத பரிசோதனையும் செய்வாங்க பார்த்தீங்களா, போஸ்ட்மார்ட்டம் அதில் பார்த்தீங்கன்னா அதிலையும் பிறப்புறுப்பு அறுத்து எரிஞ்சிருக்காரு. ஸோ இதனால் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்ச ஒரு பயங்கரமான கொலையாளியாக உருவாகியிருக்கிறது அந்த ஊர் மக்களாலேயே அவர் உருவாகியிருக்காருன்னு சொல்லலாம். அப்புறமும் பார்த்தீங்கன்னா இரண்டு பெண்களை ஒரே நாள் கொலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் முதல் கொலை செஞ்சது வந்து கேத்தரின் எடோவஸ். அதுக்கப்புறம் 3 மணி நேர இடைவெளிகள் கடுத்து கேத்தரின் சைட்டுன்றவங்கள மிகப்பெரிய ஒரு பயங்கரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காரு. அந்த கேத்தரின் எடோவஸ்ன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்படி கொல்லப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிறுநீரகத்தை வெட்டி எடுத்துட்டாரான். அந்த மாதிரி வந்து ஒரு கொலையை எடுத்து ரொம்ப ஒரு பயங்கரமான கொலையை செஞ்சிருக்கு. கேத்தரின் எடவசன் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் வித்தியாசமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மூஞ்சியை வந்து கத்தியால் கிழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுநீரகத்தையும் வெட்டி எடுத்திருக்காரு. அவங்களோட காது பக்கங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, காது பக்கம் அதுக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட கத்தியை வச்சு காதை உயிரோடு இருக்கும்போதே அறுத்து எரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எடவசன்றவங்க கொலை மட்டும்தான் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து 4 விபச்சாரிகளை கொண்டாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களோட கொலைமுறை வித்தியாசமாக இருந்துச்சு. இவங்களோட ஒரே ஒரு கொலைமுறை மட்டும் வித்தியாசமாக அது ஒரு மர்மமாவே இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற கொலையாளியோட கடைசி பலி யாருன்னு பாத்தீங்கன்னா, மேரி ஜான். மேரி ஜான்றவங்க எப்படி கொண்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வயிறு பகுதியை வெட்டி எடுத்திருக்காரு. அதாவது அவங்களோட குடல் பகுதி வயிறே கிடையாதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்பையும் போல கொள்ற மாதிரி அவங்க கழுத்து பகுதியில் வெட்டியிருக்காரு, யாரும் கத்த முடியாதபடி. அதுக்கடுத்து அவங்களோட கால் பகுதியை வந்து லைட்டாக வெட்டி சிதைவுகளை வந்து அதிகரிப்படுத்தியிருக்காரு. இப்போ நான் 39 இடங்களில் வெட்டியிருக்காருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 39 தவிர இப்போ வந்து அதிக சிதைவுகள் ஏற்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தொடர் கொலைகளை 5 கொலைகள் நடந்துச்சு. ஆனால் அந்த 5 கொலைகளுக்குமே யார் கொண்டா அப்படின்ற விஷயம் தெரியாமலே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்ன்றவங்க இறந்துருக்காங்க. அந்த ஸ்மித்ன்றவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களும் ஒரு விபச்சாரி தான். அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க ஆனால் வந்து குறைவான சிதைவுகளில் தான் வந்து இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேஸ் வந்து நடந்திருக்கு, கண்டிப்பாக நிறைய கொலைகளுமே நடந்திருக்கு. ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. காவல்துறைக்கு வந்து தான் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னே சொல்கிறாங்க. இதுதான் மக்கள் வந்து நிறைய கூட்டங்களாக இருந்தாலும், நிறைய பேர் ஒற்றுமையாக இருந்தாலும், கண்டிப்பாக வந்து அதில் ஒரு கொலையாளி இருந்தாலே எல்லாருக்குமே பயம் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேரை கொல்ல தொடங்கினதுனால இந்த போலீஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எந்த கேஸுமே ஒழுங்காக முடிக்கலை. அவங்க 11 கொலைகள் நடந்திருக்கு. அந்த 11 கொலைகளுமே எந்த ஒரு சாட்சியுமே இல்லாமல் இருக்கிறதுனால காவல்துறையுமே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக்குமே நிறையா அதுக்காக வந்து நிறைய போராடி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப பீதி அடைஞ்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டுருக்காங்க, நம்ம நாளுக்கு நாள் நம்மளும் இறந்து போயிடுவோமா அப்படின்ற பயம் அவங்களுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலையாளி வந்து தானாக சிக்குவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தானாக சிக்கணுன்றக்காண்டி ஆண்களே வந்து பெண் வேடம் அடைஞ்சு இவன் நம்மகிட்ட சிக்குவான் அப்படின்றதுக்காக அவங்க வந்து நிறைய பிளான்லாம் போட்டாங்க. அடுத்து மக்கள் வந்து அவரை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமே அந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சொன்ன நியூஸ் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொலையாளி வந்து ஒரு டாக்டர் இல்லை வந்து யாரோ வந்து வெட்டுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே சொல்கிறாங்க,
ஒரு நார்மலான ஒரு மனுஷன் இந்த மாதிரி வந்து வெல் பிளான்டாக குத்திருக்கவே முடியாது. ஒரு பயங்கரமான ட்ரெயின்டான மனுஷனால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வெத்தி வந்து சித்திரவதை பண்ணி கொள்ள முடியும். ஏன்னா எந்த இடத்துல குத்தணும், எந்த இடத்துல வலி ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு கடைசியில் தான் வந்து கொல்லணும் அப்படின்ற நோக்கோட தான் வெட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மாதிரி பல கொலைகள் நடக்கிறதுனால அவங்க ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் சேப்பல் விஜிலன்ஸ். அந்த கமிட்டியை உருவாக்குறாங்க. அந்த கமிட்டியை உருவாக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க யார் மேலே முதல் சந்தேகம் எழும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் கசாப்பு கடைக்காரர்கள் மீட் ஷாப்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தான் முதல் சந்தேகப்படுறாங்க. கேஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தனால ஃபாரன்சிக்காலையும் முடியலை, காவல்துறையாலையும் முடியலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டாகவே அதை வச்சுருப்பாங்க. டிடெக்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்களே போய் கண்டுபிடிப்பாங்க. அதனால் வந்து அவங்களையுமே சொன்னாங்க, சொல்லி வந்து நீங்கள் நைட் ரோந்து போங்க, நீங்கள் நார்மல் மனுஷமாக ரோந்து போங்க, ஒரு பொண்ணு போட்டோம், நீங்கள் வந்து பின்னாடி மெதுவாக போங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு முயற்சியுமே வந்து ரொம்ப தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த காவல்துறைக்குள்ளே தான் ஏதோ நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போடுற பிளான்ஸ் ஃபுல்லாக அந்த கொலையாளிக்கு வந்து தெரிஞ்சிருது. ஆனால் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்துடுறான். ஏன்னா இவங்க வந்து இந்த சைடு இருக்காங்கன்னா அவன் வந்து அதுக்கு எதிர் சைடாக தான் போகிறான். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காவல்துறையில் தான் யாரோ ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்ஏ வச்சு நிறையா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அதுவுமே தோல்வியில் முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவன் பல்வேறு சிறைவுகள் ஃபுல்லாக அந்த கொலையாளி பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த டிஎன்ஏ வந்து நிறையா அழிஞ்சழிஞ்சு போய் அவனோட தடையுமே அழிஞ்சு போயிடுச்சுன்னே சொல்கிறாங்க. ஜாக் தெரிப்பர் கொலையாளி எழுதுன கடிதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து இப்போ நான் இந்த இடத்துல இந்த கொலையை நான் செய்ய போகிறேன் அப்படின்ற கடிதத்தை வந்து நிறைய பேர் எழுதி அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட போலீஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60-70 கடிதங்கள் வந்திருக்கு. அதனால் வந்து போலீஸ் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கன்ஃபியூஸ் ஆகுறதுலேருந்து இந்த இவர் தானா அவர் தானா அப்படின்ற கன்ஃபியூஸ் நிறையாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் ரொம்ப வெயிடாக இருந்திருக்கு. என்ன அது இந்த சம்பவங்கள் ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஒத்து போதே அப்படின்னு நினைக்கிறப்ப நல்லா வந்து அதை ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிவியோட வந்து நிருபர்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான நிருபர் வந்து அவர் வந்து செய்தி வாசிக்கிறவர், அவர் தான் எழுதி அனுப்பியிருக்காரு அப்படின்னு உடனே அதுவுமே தோல்வியில் முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். போலீஸ் ஃபுல்லாக வந்து நிறையா வந்து ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லா லெட்டருமே வித்தியாசமாக வந்திருக்கு. அதில் ஒரு லெட்ரு பார்த்தீங்கன்னா கொலையாளியால் எழுதப்பட்ட லெட்ரு, மற்றவங்க ஃபுல்லாக நார்மல் பேப்பரில் எழுதுவாங்க, ஆனால் இந்த கொலையாளி மட்டும் வித்தியாசமான பேப்பரில் எழுதி வித்தியாசமான எழுத்தில் எழுதி நரகத்திலிருந்து வணக்கம், நான் நரகத்துலேருந்து வர்றேன், நான் வந்து உங்களுக்கு அதிலேருந்து வணக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு எழுத்தால் எழுதி வச்சுருக்காரு. இவர் தான் வந்து உண்மையான கொலையாளி அப்படின்னு வந்து போலீஸ் ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகி இவங்க தான் வந்து அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறாங்க. கொலையாளி இவர் தான் அப்படின்றதுக்காக ஒரு வாரம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு வாரம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறமும் அதுவுமே தோல்வியில் தான் முடிஞ்சு. அவங்களால அதுக்கடுத்து எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல. இப்போ ஆரம்பித்த இடத்துலே வந்து மறுபடியும் முடியுது. ஸோ இப்போ முடிவுரை கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, கடைசி வரைக்கும் இந்த கொலையாளி யார் அப்படின்ற விஷயம் இன்ன வரைக்கும் தெரில. ஆனால் கொலையாளி இருந்திருந்தாலுமே அப்போ கண்டுபிடிச்சிருந்தா தான் இருந்திருப்பார், இப்போ வந்து அவர் இறந்து போயிருப்பார். ஸோ இப்போயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு தடையுமே விட்டுட்டு போகல, அந்த ஊருமே மாறிடுச்சு. லண்டன்ற ஊரும் வந்து நிறையாவே மாறிடுச்சு. ஸோ இந்த ஜாக் தெரிப்புன்ற கொலையாளி ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கார். என்ன தான் நம்ம வந்து நிறையா வந்து சயின்ஸ் வளர்ந்துருந்தாலும் நிறையா டெக்னாலஜிஸ் வளர்ந்துருந்தாலும் சயின்ஸ்னாலையும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் பல இருக்குது. அதனால் நம்ம தான் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் நமக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறையாவே இருக்குது. ஜாக் தி ரிப்பர் வழக்கு நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய மக்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால நிறையா டிவியில் ஃபுல்லாக ஒளிபரப்புனாங்க, நிறைய படங்களை எடுத்தாங்க, நிறைய வந்து வார இதழ்களில் விடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வார இதழ்களில் விட்டு சில இதழ்கள்லாம் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகி அந்த கதையவே இதாகி நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள் எடுத்து நீங்கள் வந்து சா படங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. சா, டெக்சாஸ் சைன்ஸா, அந்த மாதிரி வந்து வித்தியாசமான ஆங்கில படங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஆங்கில படங்களில் ஃபுல்லாக வந்தது இந்த மாதிரி ஒரு சைக்கோவால தான் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமாகவே இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். என் தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் நன்றி.